ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் இருபையும் சத்தியம் நூத்தி ஒன்பது அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும் நீங்க நிறைய ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் நிறைய நன்மைகளை நம்ம விரும்பாம போறோம் விரும்பலை விருப்பம் இல்லாதனால அதனால தான் கேட்குறேன் நீர் விரும்புகிறாயா அதில் எதை விரும்பணும் ஆசீர்வாதத்தை விரும்பணும் நமக்கு ஆண்டவர் உபாகமத்தில் சொன்ன ஆசீர்வாதம் ஆபரகாமுக்கு சொன்ன ஆசிர்வாதம் ஆபரகாமுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன ஆசீர்வாதம் வானத்து பணி பூமியின் கொழுமை பூமியில் உள்ள கொழுமை எண்ணெய் தானியம் இப்படில் நிறைய ஆசிர்வாதங்கள் இருக்குது யாக்கோவுடைய பிள்ளைகளின் ஆசிர்வாதம் யாக்கோவுடைய பனிரெண்டு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு இப்படி எல்லா ஆசீர்வாதங்களெல்லாம் வேகத்தில் கற்றுற வச்சுருக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தை விரும்பாதனால அது இல்லாமல் போயிடுது வாழ்க்கை இருந்தும் குடும்பம் இருந்தும் ஆசிர்வாதம் இல்லாத வாழ்க்கை பாவியான மனிதன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் அதனால் அதனால் ஆசீர்வாதங்களை நாம் விரும்ப வேண்டும் ஆண்டவர் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் விரும்பணும் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தின் மேலே வெறுப்பு ஏசா ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிட்டா அசட்டை பண்ணிட்டான் அப்போ ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணுறது நம்மகிட்ட இருக்கக்கூடாது சில நேரம் கற்று நமக்கு நல்ல ஆசிர்வாதங்களை கொடுத்துருப்பார் அதை நம்ம அசட்டை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அசட்டை பண்ணதுனால என்ன நடந்துச்சு பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்கள் எந்த ஆசிர்வாதத்தையும் அசட்டை பண்ணாதீங்க கற்று நிறைய ஆசிர்வாதத்தை வச்சுருக்கிறார் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் பொருளாதார ஆசீர்வாதங்கள் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மறுமைக்குரிய ஆசிர்வாதங்கள் ஊழிய ஆசீர்வாதங்கள் ஸ்தோத்திரம் சகோதரர்கள் மத்தியிலே இருக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைய ஆசீர்வாதங்களை கற்று வச்சுருக்கிறார் இதெல்லாம் விரும்பணும் ஜபம் இது ஒரு ஆசீர்வாதம் தேவ சமூகத்தின் ஆசிர்வாதங்கள் உத்தம ஆசீர்வாதங்கள் அவருடைய சமூகத்தை எல்லாம் இதெல்லாம் நெக்லெட் பண்ணி அந்த ஏசாவை போல் அசட்டை பண்ணி வஸ்தியை போல் அசட்டை பண்ணுறது இதெல்லாம் ஒரு நாள் என்ன செஞ்சிரோன்னா அந்த ஆசீர்வாதத்தை விட்டு விளைக்கிறோம் அது அவனை விட்டு தூரமாய் விலகி போயிட்டு இப்போ அடுத்த கோணத்தில் பார்க்கும்போது எந்தெந்த ஆசீர்வாதங்கள் விலகி போயிருக்கு தூரமாக கிடக்குது அதெல்லாம் இப்போ நம்மளை தேடி என்ன செய்யணும் வரணும் அதுக்கு என்ன பண்ணுறது தூரமாக போயிடுச்சு ஏன்னா எதனால் தூரமாக போயிட்டு விரும்பாததினால தூரமாக போயிட்டு அசட்டை பண்ணதுனால தூரமாக போயிட்டு அலட்சியப்படுத்தினால தூரமாக போயிட்டு அதனால் நீங்கள் அதை விரும்பணும் அத்திற்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும் நம்ம விரும்பணும் அதை பெற்றுக்கொள்ளணும் எனக்கு அது வேணும் அந்த தாகம் நமக்குள்ளே இருக்கணும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை விரும்பணும் எல்லாம் சொல்லி ஜோமனுங்க ஆண்டவரே எனக்குள்ள அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே கடந்த காலங்களில் எங்களுக்குள்ள இருந்த இந்த குறைகள் எல்லாம் எங்களை விட்டு மாறுவதாக பரிசுத்தாபியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் விரும்பாததை நன்மைகள் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை விரும்பாததை எங்களுக்கு மன்னிப்பீராக சோதுராம் சோதுர விலகி போன நன்மைகள் வேண்டும் நீர் எங்களுக்கு என்று வைத்திருந்த எந்த ஆசீர்வாத் அது எங்களை வீட்டு தூரமா போயிருந்தா எங்களை தேடி அந்த நன்மைகள் வருவதாக எங்களை தேடி அந்த ஆசீர்வாதங்கள் வருவதாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது நீ அதை தழுவி கொண்டால் அது உனக்கு கிடைக்குமா ஸ்தோத்திரம் ஞானத்தை என்ன செய்யணுமா அரவணைத்து கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் என் மகனே கேள் என் வார்த்தையை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும் நம்ம சொல்கிற சொல் கேட்கும்போது என்ன நடக்கும் கத்திற்காக தான் ஊழியக்காரங்க நிற்கிறது தேவனுடைய வார்த்தைக்காக நிற்கிறது ஆவியானவர் கூட இருக்கிறார் இப்போ எதுக்காகன்னா ஞானத்தை தழுவிக்கொள் அதை அரவணைத்துக்கொள் குழந்தையை போல் அதை அரவணைத்துக்கொள் லாம் செய்யப்பட்டிருக்கு ஐந்தாம் வசனத்தில் ஞானத்தை சம்பாதி புத்தியை சம்பாதி உன் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு உன் வாயின் வார்த்தைகளை மறக்காத விட்டு விலகாத அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன் மேல் பிரியமாயிரு அது உன்னை காத்துக்கொள்ளும் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் நீ புத்தியை சம்பாதித்துக்கொள் அதை மேன்மைப்படுத்து எதை முக்கியப்படுத்தணும் ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மதியினத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஞான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடு அது முக்கியம் அதை முக்கியப்படுத்து ஞானத்தை சம்பாதி அப்போ நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் யாரெல்லாம் ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில் ஞானமாக நடக்க விரும்புகிறாங்களோ அவர்களை சுத்திரான் ஞானம் மேன்மைப்படுத்தும் நாம் ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஞானம் இல்லாத செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஞான குறைவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஞானமானதை செய்யும்போது அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை கொண்டால் அது உன்னை கணம் பண்ணும் அப்போ ஞானத்தோடு ஒன்று கலந்த வாழ்க்கை வாழ வேண்டும் ஞானத்தோடு கலந்த வாழ்க்கை ஹலூயா நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபைகளை கற்ற தருவாராக ஞானம் கலர்ந்த வாழ்க்கை ஞானத்தை தழுவிக்கொண்டு வாழும் வாழ்க்கை நன்றி ஸ்தோத்திரம் அது உன்னை கணம் பண்ணும் பாருங்கள் மேன்மை எத்தனை பேர் மேன்மை விரும்புகிறீங்க அப்போ மேன்மை விரும்புனதுனா ஆசீர்வாத விரும்புகிறீங்கன்னு அர்த்தம் அடுத்தது எத்தனை பேர் கனப்படுத்தப்பட விரும்புகிறீங்க அப்போ கனப்படுத்தப்படணும்னா ஸ்தோத்திரம் ஞானத்திற்கு ஞானத்தை தழுவி கொள்ள வேண்டும் ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஞான வழிகளிலே நடக்க வேண்டும் தான் முன்னேற்றம் வரும் அதுக்கப்புறம் அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் கிரீடம் சூட்டப்பட்ட வாழ்க்கை கனவீன வாழ்க்கை அல்ல கிரீடம் சூட்டப்பட்ட வாழ்க்கை அது மாத்திரமல்ல மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் என்ன கிரீடத்தை சூட்டுமா மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் ஸ்தோத்திரம் நல்ல ஒரு கிரீடம் சூட்டப்பட்ட வாழ்க்கை கிரீடம் சூட்டப்பட்ட வாழ்க்கை வேணும்னா ஞானத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் ஞானத்தை தழுவி கொள்ள வேண்டும் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் ஞானத்தை விடக்கூடாது ஞானத்தின் மேல் நாம் இருக்க வேண்டும் இவைகளை நாம் செய்யும் போது நாம் ஸ்தோத்திரம் அலங்காரமான மகிமையான கிரீடம் இருப்போம் அல்ல லூவ்யா நல்ல ஞானத்திற்குள் வாழ கத்தை நமக்கு கிருப தருவார்கள் எல்லா கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜோமனுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் எல்லா மதீனங்களுக்கும் எங்களை நீர் விளக்கி காத்து கொள்வீராக எல்லா ஞான குறைவுகளுக்கு கத்திரங்களை விளக்கி காத்து கொள்வீராக பரிசு தாவியானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் நன்றி ஆண்டவரே அந்த ரோமர் எட்டாம் அதிகார ஒன்றாம் வசனத்திலே ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஆவியின்படி நடக்கிறவர்கள் ரெண்டாவது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று நின்று விடுதலை இது நமக்கு விடுதலை கொடுக்கிறது ஸ்தோத்ரா முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது ஆக்கினை தீர்ப்பு இல்லை ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது விடுதலை கொடுக்கிறது மூன்றாவது நான்காம் வசனத்திலே மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் ஆவியின்படி நடக்கும்போது நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மேல் விளங்குகிறது அப்படி என்றால் நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது அப்போ அந்த ஆவின் பிரமாணத்தில் நாம் நடக்கும்போது ஆவியின்படி நடக்கும்போது ஆக்கினை தீர்ப்பு இல்லை பாவம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது நான்காம் வசனத்திலே நாம் பார்த்தது போல நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார் நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது ஸ்தோத்திரம் இந்த ஆவியின் பிரமாணத்தின்படி நாம் நடக்கும்போது நியாயப்பிரமாணத்தின் நியாய பிரமாணத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகிறது அல்லா ஐந்தாம் வசனத்திலே ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் சோத்ரம் ஐந்தாவது ஆசிர்வாதம் என்ன ஆவிக்குரியவைகளை சிந்திக்க வைக்கிறது இந்த ஆவியின்படி நடக்கும்போது நம்முடைய சிந்தனையிலே ஆவிக்குரியவைகளை குறித்த சிந்தை வருகிறது தேவனுடைய ஆவிக்குரிய நன்மைகளை குறித்த ஆவிக்குரிய காரியங்களை குறித்த சிந்தனை நமக்குள் வருகிறது ஸ்தோத்திரம் ஆறாம் வசனத்திலே ஆவின் சிந்தை நமக்குள் வந்தவுடனே ஜீவன் நமக்குள்ளே கிடைக்கிறது சமாதானம் நமக்குள்ளே கிடைக்கிறது என்னெல்லாம் கிடைக்கிறது பாருங்க ஜீவன் நமக்குள்ளே கிடைக்கிறது சமாதானம் இருக்கிறது அப்போ ஆவின் சிந்தை நமக்குள் இருக்கும்போது வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானம் குடும்பத்திலே சந்தோஷம் சமாதானம் அதனால் ஆவின் சிந்தை உள்ளவர்களாய் நாம் வாழ நம்மை நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் முதலாவது ஆவின்படி நடக்கும்போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை தண்டனை இல்லாத வாழ்க்கை ஸ்தோத்திரம் ரெண்டாவது ஆவியின் பிரமாணத்தின்படி நாம் போகும்போது பாவத்திலிருந்து நாம் பாவத்தில் மரணத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்படுகிறோம் ஸ்தோத்திரம் அடுத்தது நான்காவதாக ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் ஆசீர்வாதங்களை கத்த நம்ம கொடுக்கிறார் தேவன் அவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் எழுதி வைத்திருக்கிறாரோ ஆவியின்படி நடக்கும் போது நியாய பிரமாணத்தின்படி வருகிற ஆசீர்வாதங்களை ஆவியின்படி கத்த நமக்கு கொடுக்கிறார் அல்ல லூயா அடுத்தபடியாக ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் அவர்கள் சிந்தனையிலே ஒரு மறுரூபத்தை கத்தர் கொடுக்கிறார் மாம்ச சிந்தை இல்லாதபடி மரண சிந்தை இல்லாதபடி பாவ சிந்தை இல்லாதபடி ஆவியின் சிந்தை உள்ளவர்களாய் கத்த நம்மை மாற்றுகிறார் அப்போ சிந்தனையிலே ஒரு மாற்றம் இதெல்லாம் ஆவியின்படி நடக்கும்போது கத்தர் கொடுக்கிறார் அடுத்தபடியாக ஸ்தோத்திரம் வசனத்தில் ஆவியின் சிந்தை ஜீவனை கொடுக்கிறது சமாதானத்தை கொடுக்கிறது அல்ல லூயா மரணப் பிரமாணத்தின்படி அல்ல பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த பாவ பிரமாணத்தின்படி போகாமல் இந்த மரண பிரமாணத்தின்படி போகாமல் ஆவியின் பிரமாணத்தின்படி நம்மை கொண்டு போய் சோத்திரம் சமாதானத்தை அது கொடுக்கிறது ஜீவனை அது கொடுக்கிறது நம்ம ஜீவன் உள்ளவர்களாய் வாழ முடிகிறது அல்ல லூயா ஆத்துமா செத்து போனவர்களாய் அல்ல ஆத்துமா பிழைக்கிறது அல்ல லூயா இந்த ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்கிறார் அடுத்தபடியாக ஒன்பதாம் பாருங்க ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்ப இந்த ஆவிக்குரியவர்களாய் நம்ம எப்படி மாறுகிறோம் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால அல்ல லூயா அதை தான் சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம் அப்ப ஆவிக்குரியவர்களுடைய அடையாளம் என்ன ஆவிக்கு உட்பட்டவர்களாய் வாழும் வாழ்க்கை ஹல லூயா ஆவியின் சிந்தை உள்ளவர்களா இருக்க வேண்டும் ஆவியின் பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களா இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆவிக்குரியவர்களாய் வாழும்போது தேவன் நம்மை ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் மாற்றுகிறார் நியாயபுரமான நீதிக்குரியவர்களாக மாற்றுகிறார் ஸ்தோத்திரம் இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் அந்த நீதியின் விளைச்சல் நீதியின் நன்மைகள் நீதியின் ஆசீர்வாதங்களை பெற்று நீதிமான்களாய் வாழ கத்த நமக்கு கிருப கொடுக்கிறார் அதனால தான் ஆவிக்குரியவர்களாய் நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது பத்தாம் வசனத்திலே கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மறித்ததாகவும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது என்ன நடக்குது பாருங்க சரீரமானது பாவத்து நிமித்தம் மறித்ததாகும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்தவர்களாய் நாம் மாறுகிறோம் அல்லா கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணும்போது கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்யும்போது போது அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அந்த ராஜ்யத்தில் அந்த ராஜா ரொம்ப முக்கியம் அந்த ராஜாவுடைய அந்த ஆளுகை ரொம்ப முக்கியம் அவர் சொல்லுகிறபடி நாம் கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியம் அப்ப யார் ஒருவர் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்களோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஹல லூயா பதினோராம் வசனத்தில் நம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் ஸ்தோத்திரம் தம்முடைய ஆவினாலே தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் ஹல லுயா ஆவின்படி நடக்கும்போது நமக்குள்ள ஒரு உயிர்மீழ்ச்சியை கத்தர் கொடுக்கிறார் சரீரத்திலும் ஒரு உயிர்மீழ்ச்சியை கற்றுக் கொடுக்கிறார் ஸ்தோத்திரம் அன்றுடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக பதிமூன்றாம் வசனத்திலே வாசிக்கும் போது ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் சரீரத்தின் செய்கைகள் செயல்கள் சரீரத்தின் கிரியைகள் அழிப்பதற்கு அவர் பலனை கொடுக்கிறார் ஸ்தோத்திரம் அப்போ மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு ஆவியிலே நமக்கு பலன் இருக்கு பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் ஸ்தோத்திரம் ஆங்கிலத்திலே பவர்ங்கிற வார்த்தை வருகிறது நீங்கள் வல்லமையுள்ளவர்களாய் மாறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை தேவன் உள்ளவர்களாய் மாற்றுகிறார் சகலத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கத்தர் நமக்குள்ளே தருகிறார் கத்தர் எனக்குள்ளே தருகிறார் கத்தர் கொடுக்கிற அந்த வல்லமைக்காக சோத்திரம் கத்தர் கொடுக்கிற அந்த பெலனுக்காக சோத்திரம் கத்தர் கொடுக்கிற அந்த அபிஷேகத்துக்காக சோத்திரம் கத்தர் கொடுக்கிற அந்த வெளிச்சத்துக்காக சோத்திரம் என்று சொல்லி அல்லே லூயா எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாண்டவரே அப்போ ஆவியின்படி நாம் வாழும்போது ஆவியின்படி நாம் பிழைக்கும் போது ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடிகிறது சரீரத்தின் செய்கைகளை என்ன செய்ய முடிகிறது அழிக்க முடிகிறது சரீரத்தை கீழ்ப்படுத்தி வாழ முடிகிறது பரிசுத்தாவியை சார்ந்து கொள்ளும் போதெல்லாம் நாம் மேற்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் பரிசுத்தாவியை சார்ந்து கொள்ளும் போதெல்லாம் நாம் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம் ஹலெ லூயா பதினான்காம் வசனத்திலே சோத்ரம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் ஹல்லே லூயா அப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் தேவ புத்திரர் தேவ பிள்ளைகளா வாழும் வாழ்க்கை அப்போ தேவ பிள்ளையா வாழ்வதற்கு ஆவியின்படி வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் சோத்ரம் ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டும் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்ம எல்லாருக்கும் கத்த அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக அப்போ ஆவிக்குரியவர்களா வாழும்போது சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறோம் ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளா இருக்கிறோம் மகனாக இருக்கிறோம் மகள்களாக மகள்களாக இருக்கிறோம் மகன்களாக இருக்கிறோம் அப்போ தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கு அடையாளமே ஆவின்படி வாழ்கிறவர்கள் ஆவியின்படி பிழைக்கிறவர்கள் பரிசுத்தாவி சொல்லுகிறபடி நடக்கிறவர்கள் பரிசுத்தாவி காண்பிக்கிறபடி நடக்கிறவர்கள் தேவனுடைய வல்லமையினால் நடத்தப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஹலலூயா பரிசுத்தாவி நமக்கு கொடுக்கிற வல்லமையின்படி பரிசுத்தாவியானவன் நமக்கு கொடுக்கிற பலத்தின்படி பரிசுத்தாவியானவன் நமக்கு கொடுக்கிற நடத்துதல் படி பரிசுத்தாவியானவன் நமக்கு கொடுத்துருக்கிற பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஸ்தோத்ரா அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நமக்கு தேவன் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார் பதினைந்தாம் வசனத்துல அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுபிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் அடிமை அல்ல அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஆவினால அப்பான்னு கூப்பிட முடியுதுன்னா அவருடைய ஆவி நமக்குள்ள இருப்பதனால அப்பான்னு கூப்பிட முடிகிறது தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால அப்பான்னு கூப்பிட முடிகிறது அல்ல இப்போ நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குன்னா தகப்பனும் பிள்ளையும் என்கிற உறவு உண்டாகிறது அந்த உறவு அதனால தான் அப்பா நீ கூப்பிட முடியுது பிரைஸ்தல்லா ஸ்தோத்திரம் இதனால தான் ஆவிக்குரியவங்களாக இருக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அடுத்தபடியாக பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் உள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரா சாட்சி கொடுக்கிறார் என்ன சாட்சி கொடுக்குறார் சோதரன் நீ தேவனுடைய பிள்ளை நீ தேவன்டைய பிள்ளை பொய் சொல்லக்கூடாது நீ தேவன்டைய பிள்ளை ஜபம் பண்ணணும் நீ தேவண்ட பிள்ளை உன் நாட்களை வீணாக்கக்கூடாது நீ தேவன்டைய பிள்ளை வேதத்தை வாசிக்கணும் நீ தேவடைய பிள்ளை சீரியலில் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது நீ தேவண்ட பிள்ளை உலகக்காரியங்களை போய் சிக்கி கொள்ளக்கூடாது நீ செய்கிறது தவறுன்னு சொல்லி தவறுகளை ஆவியானவர் சுட்டி காண்பிக்கிறார் நீ தேவ பிள்ளை இப்படி நடந்திருக்க கூடாது நீ தேவ பிள்ளை இப்படி ஆவியானவர் சாட்சி கொடுக்குறாரா சோத்ரன் ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை ஒரு இடத்துல வரும்போது என்ன சொல்றது எப்பவும் பாஸ்ட்டு போதிச்சுட்டு இருக்க முடியாது சோத்ரா அந்த ஆவியானவர் தாமே உங்கள் கூட இருந்தே போதிச்சு கொண்டிருக்கிறார் நீ தேவ பிள்ளை கத்தர் குறித்த நேரத்தில் குறித்த இடத்துல நீ இருக்கணும் நீ தேவ பிள்ளை சோத்திரம் நீ ஜபத்திற்கு முன்னாலே வந்து காத்திருக்கணும் எல்லாம் ஆவியானவர் உள்ள இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் நீ தேவண்டிய பிள்ளை எனவே நீ இப்படி செய்யணும் இப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார் சாட்சி கொடுக்குறன்னா புரியுதா தேவ பிள்ளை மற்றவங்க நடக்கிற மாதிரி நடக்கக்கூடாது தேவ பிள்ளை மற்றவங்க உடுத்துற மாதிரி உடுத்தக்கூடாது நீ தேவ பிள்ளை மற்றவங்க செயல்பாடு மாதிரி உன் செயல் இருக்கக்கூடாது நீ தேவ பிள்ளை இதெல்லாம் யார் உணர்த்துறா இதெல்லாம் எங்கே பாஸ்டர் வசனத்தில் இருக்கு அப்படின்ல உள்ள இருக்கிற ஆவியானவரை என்ன செய்வார் உள்ளே இருக்கிற ஆவியானவரே உணர்த்துவார் ஸ்தோத்திரம் உணர்த்துறாரு உள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவர் உணர்த்துறாரு ஒவ்வொரு காரியத்தில் உள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவர் நீங்கள் ஆவியானவர்கிட்ட போனால் நிறைய சொல்லி அல்ல லூயா துர் இச்சைக்கு எதுவாக உடலை பேணாத சொல்லித்தருவார் அதனால தான் உபவாசம் போட்டுறோம் நீ கொஞ்சம் உபவாசர் கொஞ்சம் சாப்பிடாம இருப்பார் நீ ஜபத்தில் வந்து உட்காரும்பார் நீ பலனு உள்ள மகளாக மாறணும் நீ ஆவியில் உள்ள பலனாக மாறு எல்லாம் உள்ளே ஆவியானவர் நிறைய சொல்லித்தருவார் ஸ்தோத்ரம் அப்போ நீ தேவ பிள்ளை இந்த ஒரு வார்த்தையை வச்சே ஒரு லட்சம் விஷயங்களை நம்ம பார்க்கலாம் நீ தேவ பிள்ளன்னு ஆவியானவர் சொல்லித்தருவார் ஆவியானவர் உள்ளே இருந்து பேசிக்கிட்டே தான் இருப்பார் இதை செய் மகனே இதை செய்யாத மகளே சாட்சி கொடுக்குறாரா ஒவ்வொரு நேரமும் ஆவியானவர் கூட இருந்து பேசுவார் மகனே மகளே அந்த மகளேங்கிற வார்த்தைக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கும் ஒவ்வொன்றும் சொல்லுவார் ஸ்தோத்திரம் நம்ம எல்லாம் அதற்கு தக்க வளர வேண்டியது அவசியம் தேவனுடைய ஆவி உள்ளவர்கள் ஸ்தோத்திரம் அந்த ஆவியின்படி நடத்தப்படுகிறவர்களுக்கு தேவன் பேசுறது தெரியும் தேவனுடைய வாய் போல் இருப்பாய் நம்ம பேசுனா என்ன வரணும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படணும் அப்புறம் ஞானம் விளங்க வாயை திறக்கிறார் வாயை திறந்தால் ஞானம் வெளிப்படணும் இப்போ ஆவியானவர் கூட இருந்து தேவ பிள்ளைங்கிற சாட்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பார் ஏன் நீங்கள் பேச வேண்டான்னா நமக்குள்ளேயே அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அல்ல எத்தனை பேர் அதை புரியுது உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார் உள்ளே இருந்து பரிசுத்தாவி பேசும் முந்தைய காலங்களில் பிசாசு பேசுவான் அவனை விடாத பழி வாங்கு எதிர்த்து நில் இப்படிலாம் சத்துரு பேசுவான் அப்போ இதே போல் இந்த நாட்களில் தேவ வார்த்தை உள்ளே இருக்கிற பரிசு நம்மோடு இடைப்பட வேண்டும் அல்ல லூயா பரிசு நம்மோடு இடைப்பட வேண்டும் அல்ல லூயா அவர் தான் சாட்சி கொடுக்கணும் நீ தேவ பிள்ளை யார் சாட்சி கொடுக்கணும் பரிசுத்தாவியானவர் சாட்சி கொடுக்கணும் கண்ட இடத்துலையும் பலி இடாத ஆவியானவர் சொல்வார் உபாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூணு கண்ட இடமெல்லாம் உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடி எச்சரிக்கையாயிரு கண்ட இடத்துலலாம் போய் பலி செலுத்த போகக்கூடாது கத்தர் உங்களுக்குன்னு கொடுத்து அந்த சபையில் இருக்கணும் கத்தருங்களை உத்தரவாதம் பண்ண மெய்ப்பர்களை வச்சுருக்கிறார் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனால கீழ்ப்படிந்து அடங்கணும் இல்லை லூயா இதெல்லாம் ஆவியானவர் கூட இருந்து பேசுவார் மகனே நீ தேவ பிள்ளை நீ தேவ பிள்ளை ஸ்தோத்திரம் லீடர்ஸை பார்த்து பேசுவேன் நீ லீடராக இருக்கியே ஜனங்கள் உடனே பார்ப்பாங்களே கோஆர்டினேட்டராக இருக்கிறியே நீ எப்படி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பாங்களே நீ கேர்சல் லீடராக இருக்கிறிய அந்த ஏரியா ஜனங்கள் வந்து பார்ப்பாங்களே முதல்ல இயேசுவை பார்ப்பாங்க ரெண்டாவது போதகரை பார்ப்பாங்க மூணாவது உடனே தானே கவனிப்பாங்க அழை அப்போ செயல்படுறத ஜனங்கள் பார்க்கணும் அதனால் ஜனங்கள் பார்க்குறதுக்காக எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கத்திற்காக செயல்படுவதை ஜனங்களும் பார்க்கணும் தேவனுக்காக வாழணும் ஆண்டவர் உள்ளே பார்க்குறாரு ரெண்டாவது மக்களுக்காகவும் வாழணும் நம்மளை சபைக்கு கீழே வர்றாங்களோ அந்த டை அந்த ஜனங்கள் உங்களை பார்க்கணும் இவங்க நேரத்துக்கு வந்துடுவாங்க நல்ல ஜபம் பண்ணுவாங்க ஸ்தோத்திரம் யாரையும் குறை பேச மாட்டாங்க எத்தனை பேர் ஜனங்கள்கிட்ட இந்த சாட்சி வாங்க விரும்புகிறீங்க அல்ல அந்த அம்மாவா அங்கே வந்து தோத்துடுவோம் தோத்துடுவோம் வெளியில் வந்தால் ஒரே குறையா பேசும் சிலர் வெளியில் வர வேண்டாம் கூட்டத்திலே வய வாய்ன்னு பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை மயிமைப்படுத்தணும் அல்ல லூயா இப்போ இப்போ ஆவியின்படி வாழ்கிறவர்களாக இருக்கணும் ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும் அதனால் ஜனங்கள் நம்மளை தான் பார்க்குறாங்க இயேசுவை நம்மில் தேடுறாங்க சொல்லுங்கள் ஏசுவை எண்ணில் தேடுறாங்க அப்போ என் பேச்சில் யாரை காண்பிக்கணும் என் செயலில் இயேசுவை காணிக்கணும் என் நடக்கையில் இயேசுவை காண்பிக்கணும் அலுயா ஸ்தோத்திரம் என்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் ஆமேன் நீங்கள் எதை நடந்து கொள்றீங்களோ அப்படி ஒரு ஒரு சந்ததியை உருவாக்குகிறீர்கள் என்று அர்த்தம் அதனால ஜனங்களுக்கு முன்னுதாரணமாய் பொறுப்பாய் நீங்கள் ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும் ஜனங்கள் நம்மை கவனிக்கிறார்கள் அல்ல ஆனால் உங்களுக்கு ரெண்டு கண்ணு தான் இருக்குது எத்தனை கண்ணு இருக்குது ரெண்டு கண்ணு தான் ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரையும் ரெண்டாயிரம் கண்ணு பார்க்குது அதை புரிந்து வாழணும் கத்திர இந்த கிருபையை தருவார் எல்லாம் சொல்லி ஜோம்னுங்க இந்த சிந்தை எங்களுக்கு தாங்காண்டவரே இந்த ஆவி எங்களுக்கு தாங்காண்டவரே இந்த பலனை எங்களுக்கு தாங்காண்டவரே இந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்காண்டவரே ஸ்தோத்ராம் 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 ஆவியின் சிந்தை எனக்கு வேண்டும் ஆவியின் பிரமாணம் எனக்கு வேண்டும் ஆவியின்படி நான் நடக்க வேண்டும் ஆவியானவருக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அல்லே லூயா இந்த கிருபைகளை கத்த நமக்கு தருவாராக அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஆவிக்குரியவர்களாய் வாழும் வாழ்க்கை குறித்தான் நான் பார்க்குறோம் ஸ்தோத்ரம் மாம்சத்துக்குரியது நிறைய இருக்குது நம்ம அதை நீங்கள் இதை இதை செஞ்சாலே அது போயிடும் அது ஒரு சின்ன கோடு இது பெரிய கோடு இந்த எல்லைக்குள்ளே வந்துட்டிங்கனாலே ஆவிக்குரியவங்களா வந்துட்டாலே மாம்ச காரியங்கள் போய்விடும் ஆவிக்குரியவங்களா நடந்தாலே மாம்சத்துக்குரியவங்களாக இருக்க முடியாது பதினேழாம் வசனத்தில் பாருங்க நாம் பிள்ளைகளானால் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் ஆமே ஸ்தோத்திரம் தேவனுடைய சுதந்திரராக இருக்கிறோம் சுதந்திரம் சுதந்திரம் என்னது பங்காளிகளாக இருக்கிறோம் தேவனுடைய நன்மைகளில் நமக்கு பங்கு இருக்குது ஒரு தகப்பனுடைய சொத்தெல்லாம் யாருக்கு வருது பிள்ளைகளுக்கு வருது இதே போல தேவனுடைய சகல நன்மைகளிலும் பங்குகளை கற்று நமக்கு வைத்திருக்கிறார் எல்லாம் நமக்கு பங்கு இருக்குது பங்காளி நீங்களாம் தேவனுடைய சகல நன்மைகள்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது பங்குகளை தேவன் நமக்கு தருகிறார் அடுத்து கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறோம் ஏசு மூத்த சகோதரனாக இருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் அடுத்தடுத்த பங்குகளை தேவன் நமக்கு தருகிறார் அப்போ இதெல்லாம் எதனால் நடக்குது ஆவின்படி நடக்கும்போது ஆவியின் பிரமாணத்தில் நடக்கும்போது ஆவிக்குரியவர்களாய் நடக்கும்போது ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்போது தேவனுடைய ஆவிக்கு உட்பட்டு இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு கத்த நமக்கு தருகிறார் அல்ல லூயா ஸ்தோத்ரம் ஆண்டவருக்கு மயிமை அடுத்து பாருங்க ஆவியானவர் நமக்கு கொடுக்குற ஹையர் லெவல் என்ன சொல்லப்பட்ட இருபத்தி ஆறாம் வருஷம் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார் ஸ்தோத்திரம் பெண்கள் பலவீன பாண்டம் மாம்சம் பலவீனம் உள்ளது இதை புரிந்து அவர் ரொம்ப நமக்கு உதவியாக இருக்கிறார் சில பொருளுக்கு எழுதியிருப்பான் ஹேண்டில் வித் கேர் இதை கவனமாக கையாளுங்க உள்ளே என்ன இருக்குது கண்ணாடி பொருள் இருக்குது கொஞ்சம் சடக்குன்னு உடஞ்சிரும் அதே போல தான் விசுவாசிகளை கையாளுறது அப்படி தான் முட்டை கூடு மாதிரி உங்களை வச்சுருக்கணும் முட்டை கூடு பார்த்துருக்கீங்களா ஸ்தோத்திரம் நாற்பது முட்டைக்கு ரெண்டு பக்கம் கூடு கொஞ்சம் அப்படியே போய்ட்டுருக்கோம் கொஞ்சம் அசஞ்சிச்சு தவக்குன்னு போயிடும் அதுக்கப்புறம் அதை சரிப்படுத்த கஷ்டமான ஆண்டவர் சரிப்படுத்திடுறார் ஆவியானவர் இப்படி தான் ரொம்ப நம்மளை அழகாக உதவியாக இருக்கிறார் ரொம்ப கவனமாக கொண்டு போகணும் அந்த ரட்சிப்பு அவ்வளோ தான் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசம் இப்படி தான் ரொம்ப கவனமாக பாதுகாக்க வேண்டி இருக்குது அடுத்தது பாருங்கள் ஸ்தோத்திரம் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இப்போ என்னெல்லாம் செய்கிறார் முதலாவது உதவி செய்கிறார் ரெண்டாவது வேண்டுதல் செய்கிறார் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு இந்த அந்நிய பாஷையில் ஜபிக்கிறவங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னென்னா நீங்களா நமக்கு தெரிஞ்ச அந்நிய பாஷையை பேசக்கூடாது உள்ளே இருக்கிற ஆவியானவர் ஜபிக்கிறதுக்கு விட்டு கொடுக்கணும் சொல்கிறது புரியுதா சிலர் ஒரு நாலு அன்னிய பாஷையை படித்து வச்சுருப்பாங்க ஆரம்பத்தில் எங்கேயோ ஒரு கேம்பில் கிடச்சிருக்கோம் அதையே பல 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 பலன் இருப்பாங்களே தவிர உள்ளே இருக்கிற ஆவியானவர் ஜபிக்க விட்டு கொடுக்கணும் அவர் கொடுக்குற அந்த பாஷையில் ஜபிக்க விட்டு கொடுக்கும்போது அதுதான் சூழ்நிலைமைகளை மாற்றும் விடுதலை கொடுக்கும் ஹலூயா அதனால் ஆவியானவர் ஸ்தோத்ரம் முதல்ல பலவீனத்தில் உதவி செய்கிறார் வாக்கு கடங்கா நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அடுத்தது பாருங்கள் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் ஸ்தோத்ரம் தேவனுடைய சித்தத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகிறார் ஆவியானவருக்குள்ளே விட்டு கொடுத்துட்டா எங்க கொண்டு போயிடுவாரு தேவசித்தம் தேவ சித்தங்கிற இடத்துக்கு ஆவியானவர் கொண்டு போயிடுவார் இப்படி நம்மை நடத்த ஆவியானவர் நமக்கு உதவியாயிருக்கிறார் இருக்கிறார் லூயா கத்துற அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக ஜபிக்க போகிறோம் ஆவியானவரால் நடத்தப்பட ஆவியின் பிரமாணத்திலே வாழ ஆவிக்குரியவர்களாய் நடக்க தேவன் நமக்கு கிருபை தருவாரா பரலோக தேவனே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படிப்பட்ட கிருபைகளை நீர் என்று ஆவியின் சிந்தை உள்ளவர்களாய் ஆவியின் பிரமாணம் உடையவர்களாய் ஆவியானவருக்கு உட்பட்டவர்களாய் ஆவி ஆவிக்குரியவர்களாய் நடப்பதற்கு நீர் கிருபை செய்வீராக எல்லாருக்கும் இந்த வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே இந்த நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதீங்கப்பா சுபிநாமத்தில் பிதாவே சிட்டி சர்வீஸ் டைமிங் சண்டே மார்னிங் ஃபைவ் ஏஎம் செவன் ஏஎம் நயன் ஏஎம் அண்ட் லெவன் ஏஎம் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி பி எம் ப்ராஞ் சர்ச் ஏஜி ப்ளெஸிங் சென்டர் சண்டே மார்னிங் சர்வீஸ் நைன் ஏஎம் நியர் ஆரியமங்கலம் இபி ஆஃபீஸ் ஸ்ட்ரீட் திடீர் நகர் ரோட் அவர் அட்ரஸ் एएम प्लाजा नंबर एट बार वन सेकेंड फ्लोर ऑपोजिट सिदंबरम महानी सिक्स टू ट्रिपल जीरो टू सेलफोन डबल नाइन सेवन डबल सिक्स जीरो सेवन थ्री सिक्स फोर